அந்த பேராசிரியர் அன்புக்கரசி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அம்மா அவர்களை பற்றிய சிறு அறிமுகம். அம்மா அவர்கள் 20 வருடங்கள் தங்களை மனவளக்கலையில் இணைத்துக் கொண்டு மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். 12 வருடம் உள்ளகரம் அறக்கட்டளையிலும் 8 வருடம் கீழ்கட்டளை அறக்கட்டளையிலும் சேவை புரிந்திருக்கிறார்கள். தற்பொழுது அம்மா அவர்கள் நங்கநல்லூர் லட்சுமி நகர் தவ மையத்தின் பொறுப்பாசிரியராக இருக்கிறார்கள். அம்மா அவர்கள் டிப்ளமோ மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமோ மேலும் ஞானாசிரியர் விருதும் பெற்றவர். யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்டை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் அலுவலகங்களிலும் மற்றும் வங்கிகளிலும் மிக சிறப்பாக வழிநடத்தி வருகிறார்கள். அத்தகைய சிறப்புக்குரிய அம்மா அவர்களை சிந்தனை அளிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அன்புக்கரசிம்மா. கேட்குதுங்களா? கேக்குதுங்க. வாழ்க வளமுடன். பேசலாங்களா? வாழ்க வளமுடன். தொடங்கலாங்கம்மா, சிந்தனையை தொடங்கலாம். கேக்குது இல்லையா? சரி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை என ஈன்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி, இறையருளையும் குருவருளையும் வணங்கி, குருபிரான் எனக்குள் சுக்குமாக இருந்து இச்சிந்தனையை சிறப்பாக வழிநடத்திட வேண்டுமாய் வேண்டி, இவ்வினைப்பில் இணைந்துள்ள அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் காலை வணக்கத்தினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திருவள்ளூர் மண்டல தலைவர் அவர்களுக்கும், வாய்ப்பளித்த நல்வுள்ளங்களுக்கும், பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும், பேராசிரியர் ஜம்பலிங்கம் ஐயா அவர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்துக் கொண்டு, இன்று வழி நடத்துபவர் திலகவதி அம்மா அவர்களையும், இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய பேராசிரியர் யுவ கவிதா அம்மையார் அவர்களையும், தவத்தினை சிறப்பாக நடத்தி தந்த வாசுதேவன் ஐயா அவர்களையும், வேதாத்திரிய பாடல் பாட இருக்கும் பேராசிரியர் தியாகராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி நன்றிதனை தெரிவித்து வாழ்த்துக்களை கூறி எனது உரையை துவங்குகிறேன். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு இயற்கையின் விளையாட்டு. இயற்கை அப்படின்னாலே இறைவன், தெய்வம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். இயற்கை என்பது எதை நாம் குறிப்பிடுகிறோம்? மலை, மழை, பஞ்சபூதங்கள் எல்லாவற்றையும் தான் நம்ம இயற்கை அப்படின்னு சொல்றோம். இறைநிலையின் தன்மாற்றம்தான் எல்லாமே. இயற்கையின் உச்சம் யார் அப்படின்னா அதுதான் இறைநிலை. இயற்கை என்ற இறைநிலை அப்போதைக்கப்போதை அழிக்குது பார்த்தீங்களா? சரி விளைவு, அதுதான் இந்த விளையாட்டு. செயலுக்கு தகுந்த விளைவு, இதுதான் இறை நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி வழுவாது தீர்ப்பளிப்பதுதான் இந்த விளையாட்டு, இயற்கையின் விளையாட்டு, செயல் விளைவு தத்துவம். இப்படித்தான் ஒரு முறை சுவாமிஜி வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டில் அம்மையாரோட இருக்கிறாங்க. இருக்கும்போது நல்ல ஒரு சுறாவளி காத்து அடிக்குது. உடனே சுவாமிஜி வெளில ஓடியாராங்க. ரொம்ப கொடுமையான காலகட்டம் அது, வறுமையான நேரம், குடிசையில் இருக்கிறாங்க. அப்போது வெளில வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாரு அம்மையார் இருவரையும். ரெண்டு பேரும் வெளில ஓடியாராங்க. வேலை பார்க்குறாரு. சரி நீங்கள் ரெண்டு பேரும் எதிர் வீட்டில் உட்காருங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு போய் உட்கார வச்சிடுறாரு. அம்மையார் ரெண்டு பேரும் அங்கே உட்காந்துருக்காங்க கவலையோடு. அப்போது சிறிது நேரத்திலேயே அந்த குடிசை காத்துல, சூறாவளி காத்துல அப்படியே ஒடிஞ்சு கீழே விழுது. ரெண்டு பேரும் பார்த்துட்டு, ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சே, நம்ம எங்க தங்குவோம் அப்படின்னு வருத்தத்தோடு அழுகுறாங்க. அப்போ கூட சுவாமிஜி பாருங்க, கலங்கவே இல்லை. இந்த வீடும் போச்சே, என்ன செய்ய போறோம் அப்படின்னு அழுகுறாங்க நம்ம. அப்போ மகரிஷி பாடுறார், இயற்கை என்ற போராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா ஜீவன்களுமே நாமெல்லாம்
எடுத்தாளாடும் காய்கள் பெயர்த்து இடம் மாற்றி வைப்பான், பெய்தெறிவான், அருள்வான், பிழையென்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் பேருலகில் என்று பாடுகிறார். தப்பென்று சொல்ல யார் இருக்கா அந்த உலகத்துல அப்படின்னு கேக்குற. அவன் செய்யறதுதான் முடிவு, இதை யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு சொல்றார். பஞ்சபூதங்கள் ஒரு கோர்வையாக இணையும் போதுதான் ஓரறிவு தாவரம் முதல் ஈரறிவு புழியினம், மூவறிவு பூச்சியினம், நாலறிவு ஊர்வன, ஐந்தறிவு விலங்கு, ஆறறிவு மனிதன் வரை வந்துள்ளோம் இல்லைங்களா. இதுல ஓரறிவு உயிரினத்தை விட மிக மிக நுண்ணிய உயிரினம் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த வைரஸ், கண்ணுக்கு புலப்படாத வைரஸ். வைரஸும் யாருங்க, நம்ம இறைநிலைதான் வைரஸாக தன்மாற்றம் அடைந்து இந்த உலகில் வாழும் ஜீவன்களுக்கு செயலுக்கு தகுந்த விளைவை அளிக்க தான் வந்திருக்கு. இதுதான் இயற்கை விளையாட்டு. ஆனா செய்யும் செயல்களை பார்த்து இன்று உலகமே மிரண்டு போய் கருக்கு. அதை கண்டு அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை, தேவையும் இல்லை. பயப்படுவதால் தான் இந்த கிருமி பரவுது வேகமா. யார் ஒருத்தவங்க தைரியமா இருங்க, அதை பத்தியே சிந்தனையே இல்லாம வரவே வராது. பொழுதனைக்கு அதை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு தான் சீக்கிரமா வருது. இந்த நோய் எதிர்ப்பு தன்மை குறைந்தவர்களும் வயதானவர்களும் நோயாளிகளும் தான் அதிகமா பாதிக்கிறாங்க. இங்க ஒரு நல்ல செய்தி சொல்லணும், நம்ம மனவளக்கலை அன்பர்கள் மட்டும் எங்குமே பாதிக்கப்படலைங்க. பாத்திருக்கீங்களா, காரணம் நம்மளுடைய உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி. மனதை வளமா வச்சுக்கக்கூடிய பலமாக தைரியமாக வைத்து கொள்ள தவ பயிற்சிகள், ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் போன்றவற்றை சரியா நம்மலாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால பயப்பட தேவையே இல்லை. வீட்டிலே இருப்பதுனால பெரும்பான்மையோர் மன அழுத்தம் ஏற்பட்டு தவறான முடிவுக்கு செல்கிறாரு. காரணம் என்ன, மன வலிமை இல்லை. அந்த மன வலிமையை நமக்கு மனவளக்கலை கொடுத்துருக்கு. மனவளக்கலை அன்பர்கள் பெரும்பான்மையா நான் பார்த்துட்டேன், யாருமே பாதிக்க. ஒரு சிலர் பாதிச்சிருக்கிற காரணமும் அவர்கள் சரியான பயிற்சி முறை இல்லாதவர்கள் என்பதையும் அறிந்து கொண்டேன். அப்ப நம்மளுடைய பயிற்சி எவ்வளோ ஒரு உறுதுணையா இருக்கு பாருங்க. இந்த காலகட்டத்தில் எவ்வளோ ஒரு ரிஸ்கான நேரத்திலையும் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்கு. சரி, இந்த நுண்ணுயிரால இயற்கை மக்கள் தொகையை சமப்படுத்தும் முறைன்னு சொல்லுவாங்க மகரிஷி கேட்டா. இந்த சுனாமி வந்தப்பயே கேட்கும் போது மகரிஷி சொல்றாங்க, இந்த மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்கள்லேருந்து எல்லாரும் கொத்தா அப்படியே போயிட்டாங்களே சுவாமி, இதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி மொத்தமா போறாங்க, சின்ன குழந்தையெல்லாம் என்ன பாவம் செய்தது அப்படின்னு கேட்கும் போது சொல்றாங்க, ஜீவராசிகளை அதிகரிக்கும் போது அதை சமநிலைப்படுத்துவதற்காக இயற்கை செய்யும் விளையாட்டுன்னு சொன்னார். சமப்படுத்திடும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நூற்றாண்டுல வந்து இந்த நுண்ணுயிரால தீமை அழிவு ஒரு பக்கம் இருந்தாலும் அதனால் மக்களுக்கு எவ்வளவு பாடம் கற்பிச்சிருக்கு என்பதையும் நாம கவனிக்கணும். மகரிஷி கண்ட கனவுலாம் நனவாகிக்கிட்டே இருக்குதுங்க இல்லையா. குடும்பத்தோட ஒரு நெருக்கமான இணைப்பையும் பிணைப்பையும் உருவாக்கும் காரணியாகவும் இந்த நாட்களே நம்ம பார்க்க முடியுது. எடுத்துக்காட்டா ஒரு கணவர் வீட்டில் இருக்காரு, அவர் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்காங்களேன். அவர் பிஸ்னஸ் ஓடிக்கொண்டே இருக்கிறார். குழந்தைங்கள்ட்ட பேசுறது கூட நேரம் கிடையாது, மனைவி கிட்ட மனம் விட்டு பேசக்கூட நேரம் கிடையாது. குழந்தை எந்திரிச்சு பார்க்கும்போது அப்பா வீட்டில் இருக்க மாட்டார், கிளம்பி போயிடுவார். மனைவி நல்லா பேசலாம்னு நினைக்கும் போது அவரும் கிளம்பி போயிடுவார். இப்போ பேச முடியாது, ஃபோனில் தான் பேசிக்கிறாங்க. இது என்ன வாழ்க்கை, இயந்திரத்தனமான வாழ்க்கை இல்லையா. இதனால பாத்தீங்கன்னா பல வகையில பிளவுபட்டு கிடக்கு குடும்பங்கள். இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து லாக்டவுன் என்று எல்லாரையும் உள்ள தள்ளி கதை சாத்திச்சிருக்கும் இயற்கை. இது ஒரு வைத்துள்ளதுதான் ஒருவருக்கு ஒருவர் புரிதல் நடந்துள்ளது. ஊடல் நிறைய வீடுகள்ல நடந்துகிட்டு இருக்கு. ஊடலுக்கெல்லாம் பதிலா கூடலில் முடிந்துள்ளது. ஊடல் கூடல் எல்லாம் இருக்குந்தான், அந்த ஊடல் நிறைந்த வீடெல்லாம் நீ கூடல் நிறைந்த வீடலாக மாறி இருக்கு.
ஒற்றுமையை வளர்த்துள்ளது. இதற்கெல்லாம் காரணம் யாருங்க, இயற்கை என்னும் நுண்ணுயிருடைய விளையாட்டு தான். நல்லதும் செய்து தீயதும் செய்து குடும்ப அங்கத்தினர்கள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்ற, யார் எத்தனை பேர் சாப்பிட்றாங்க சொல்லுங்க, எத்தனை பேர் வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துக்கு வராங்க. அப்போது இந்த இயற்கை என்ன பண்ணியிருக்கு, ஒவ்வொரு குடும்பத்திலையும் அனைவரையும் இணைந்து உணவு உண்ண ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம் தானே. நாம் அனுபவிக்காத சுகமாக இருக்கு இல்லையா, இது மாதிரி அனுபவம் நமக்கு கிடைச்சிருக்கா? இல்ல, தொலைந்த சொந்தங்கள்லாம் திரும்பி வந்துகிட்டு இருக்கு. சில குடும்பங்கள் பிரிச்சு இடமாற்றி பிச்சு போட்டிருக்கு. கணவர் ஒரு பக்கம் இருக்காரு, மனைவி ஒரு பக்கம் இருக்கிறாங்க, போனவங்க அங்கங்க மாட்டிக்கிட்டாங்க, அந்த ஊர்லயும் இந்த ஊர்லயுமா மாட்டிக்கிட்டாங்க. அமெரிக்கா போனவங்க அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க, இந்தியா வந்தவங்க இங்கேயே மாட்டிக்கிட்டாங்க, குழந்தை ஒரு பக்கம் ஹாஸ்டல்ல மாட்டிக்கிச்சு, மனைவி ஒரு பக்கம். இப்படி ஒரு குடும்ப அங்கத்தினர்களையே ஒவ்வொரு பக்கம் இயற்கை என்ன பண்ணிடுச்சு, பிச்சு போட்டுருச்சு, இடமாத்தி வச்சிருச்சு. அதுலேயும் நாமெல்லாம் பாக்கியசாலிகள், ஒரே இடத்துல கணவன் மனைவி குழந்தைகளோடு ஒரே இடத்தில் இணைத்து நம்மெல்லாம் ஒன்றா வச்சிருக்கு, அதுவே நமக்கு பெரிய பாக்கியம்தான். அதுபோல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுங்களா, இந்த இயற்கையில் எலியும் பூனையுமா இருப்பாங்க, எத்தனையோ தம்பதிங்களை பார்த்துருப்பீங்க. இந்த ஊரடங்கு ஒரே வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டினதுனால பல குடும்பங்களில் இணக்கம் நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. இது வந்து எவ்வளோ காசு கொடுத்து மாத கணக்கில் கவுன்சிலிங் கொடுத்தா கூட நடக்காதுங்க. எவ்வளோ பேர் குடும்ப பிரச்சனையில் மன அழுத்தத்தில் பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க கவுன்சிலிங்னு ஒன்றுக்கு போகிறாங்க. அந்த கவுன்சிலிங் போய் எத்தனையோ மாதம் ஆகி கூட சிலர் சேர்றது கிடையாது, ஒரு சிலர் சேர்றாங்க. இந்த கவுன்சிலிங்கால் கொடுத்தா கூட இப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு விஷயம் இந்த லாக்டவுன்ல நடந்திருக்கு. லாக்டவுன் காலத்துல எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒரே திருட்டு, ஆக்சிடென்ட், தற்கொலை, ஹார்ட் அட்டாக் என்று நிறைய சாதாரண நாளாக நடக்கும். இப்ப லாக்டவுன் டயத்துல எங்கேயாவது பாருங்க, ரொம்ப திருட்டும் கிடையாது, ஆக்சிடென்ட் கிடையாது, தற்கொலை கிடையாது, ஹார்ட் அட்டாக் கிடையாது, எங்கேயோ ஒன்று ஒன்று நடக்கும். ஹாஸ்பிட்டல், போலீஸ் ஸ்டேஷன் போனால் எங்கே பார்த்தாலும் ஒரே கூட்டமாக தான் இருக்கும், நிரம்பி வழியும். ஏன்னா சின்ன வலி, ஒரு தலைவலி, ஒரு ஜுரம்னா கூட மக்கள் தாங்க மாட்டாங்க, நேராக ஹாஸ்பிட்டல் போய் கூட்டம் கூட்டமாக நிற்பாங்க இல்லையா. அப்போது இந்த வைரஸ் நோயாளியை தவிர இந்த காலத்தில் வேற யாரும் ஹாஸ்பிட்டல் போகிறதில்ல. மிக மிக முக்கிய நோயாளிகளும் வைரஸ் நோயாளிகளும் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்குறாங்க, மற்றபடி யாரும் எல்லாம் போகிறதில்ல. பயம் காரணம், இதை விட நமக்கு எப்போதுமே ஒரு இது பெரிய கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கோடு போட்டால் எப்படி இருக்கும், பெருசு, அதை விட இது சின்னதாக இருக்கு இல்லையா. அப்போ சின்னதுக்கு அப்புறம் பெருசாக போட்டால் இது பெருசாக தெரியும். அதுபோல தான் நம்மளுடைய பிரச்சனை வந்து இந்த வைரஸ் வந்து பெரிய பிரச்சனையாக தெரியுது. அதனால் நமக்கு ஒரு சின்ன சின்ன உடல் வலி, தலைவலி, வயிற்று வலி எல்லாம் வரும்போது அது ஒரு பெருசாக தெரியறதில்ல. ஐயோ வைரஸ் வந்துடுமே, அதுதான் பெரிய வியாதி, வெளில போனால் மாட்டிக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு மனிதர்கள் வந்து தள்ளப்பட்டதால் யாரும் ஹாஸ்பிட்டல் ரொம்ப வெளில போகிறதே கிடையாது. இது சின்னதாக மறைஞ்சிருச்சு, மனம்தான் காரணம். இதே பெருசாக சாதாரண இல்ல, அதை பெருசாக ஊதி ஹாஸ்பிட்டலில் போய் நிற்பாங்க. இதெல்லாம் நடத்தி கொடுக்கறது யாருங்க, இயற்கை. ஊரடங்கால இன்னும் சில விஷயம் மனிதர்களுக்கு உதவக்கூடிய குணத்தை கொடுத்துள்ளது இயற்கை இல்லையா. வாழ்வாதாரம் இழந்தவர்களோடு உணவு கொடுத்து உதவி ஆதரிக்கிற ஒரு தன்மையே உருவாக்கியிருக்கு. காரணம், இன்று உள்ளவர்கள் நாளை இல்லை என்ற உண்மையை உணரும்போது மனித நேயம் வளர்கிறது. அப்போ நம்ம இன்னைக்கு இருக்கவங்க நாளைக்கு இல்லைடா, அப்போ நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது சிந்தனை வளரும்போது மனம் உணர்வாளர்களாக மாறும்போது இப்போ மனித நேயம் வளருது. இன்னொருத்தவங்க கொடுத்து புண்ணியத்தை சேர்த்துட்டு போவோம், போகும்போதாவது நல்லதை செய்வோங்கிற ஒரு நிலைக்கு
இப்போ மனிதர்கள் மாறி வருகிறார்கள். இததான் ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நீளம்தான் சொந்தமடா, ஆடியடங்கும் வாழ்க்கையடா. இப்படி பாடி வச்சாங்க இல்லையா. ஆரடி நிலம் கூட கிடையாது இப்போ, ஒரு ஒரு சொம்பு சாம்பல் தான் அப்படின்னு ஆயிடுச்சு. நிலம் நிலம் எங்க இருக்கு, சொம்புல சாம்பல் தான் கொடுக்குறாங்க. ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப தலைவன் மேல் எவ்வளவு பாசம் பற்று எல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த வைரஸால இறந்துட்டாரு என்றவுடன் அவர் உடலை வாங்க கூட மறுத்துடுறாங்க. காரணம் எங்களுக்கு வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். இறுதி சடங்கு செய்யுங்கள் என்று கூறி விடுறாங்க. யார்கிட்ட? ஹாஸ்பிட்டல்ல. வேணாம், எங்களுக்கு எங்களுக்கு பரவிடும், நீங்களே செஞ்சிருங்க அப்படிங்கிற அளவுக்கு மனித நேயம் இல்லாமல் பெற்ற தந்தையையும் தாயையும் புறக்கணித்து வாங்க மறுத்து நீங்களே இறுதி சடங்கு செய்யுங்கிற அளவுக்கு கல்லாக மாறிவிடுகிறார்கள். அன்னை வாழும் காலத்தில் தாய் தந்தையர் எவ்வளவு கடமையை செய்திருக்காங்கிறத ஒரு செகண்ட் மறந்துடுறாங்க பார்த்தீங்களா. அதாங்க இயற்கை. இன்னும் சிலர் சாம்பலை கூட வாங்க போகமாட்டாங்களாம். ஜிஹெச்ல இறந்தவர்களுடைய சாம்பலை பேக் பண்ணி பேர் ஒட்டி வச்சிருக்கிறாங்களாம். அதை கலெக்ட் பண்ண கூட யாரும் போகிறது இல்லையா. ஏன்னா அந்த சாம்பலை வாங்கினா கூட நமக்கு வந்துருங்கிற ஒரு மனநிலையில் மனிதன் இருப்பதால அதை கூட யாரும் கலெக்ட் பண்றது இல்லையா. அதை ஒரு இதில் போட்டிருக்காங்க ஒரு நியூஸா ஜிஹெச்ல. இது ஒரு பக்கம் ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கு, நிறைய லிஸ்ட்டு சேர்த்து சேர்த்து வச்சிருக்கோம், இதை யாரும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ எந்த அளவுக்கு மனம் வந்து அதனுடைய பயப்படுறாங்க பார்த்தீங்களா. அந்த சாம்பலம் வாங்கினா கூட ஒட்டிக்குங்கிற நிலையில மனம் வெறுத்து அதை தொட விருப்பப்படலை அவங்களாம். மனித மனம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா. நாளைக்கு நமக்கும் அந்த நிலைமைங்கிறத அவன் உணர்ந்தா இதை செய்ய மாட்டான் இல்லையா. வெளியில பார்த்தீங்கன்னா நிறைய பதுக்கல் அபகரித்தல் என்ன நிறைய இதெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. எப்போ மனித நிலை இவ்வளவுதாங்க, சொத்து சேர்த்து அது இன்று என்னோடது நாளை வேறொருவருது, இன்றைய சொத்து நாளை வேறொருவருடையது என்பதை உணரும் போது இந்த பதுக்கல் அபகரித்தல் போன்றவை குறைந்துவிடும். நம்ம சொத்து இன்னைக்குதான், நாளைக்கு யாருதோ தெரியாது. நம்ம இறந்ததுக்கு அப்புறம் எவன் எடுப்பான் என்னன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் இன்று என்னுடையது நாளை வேறொருவருடையதுன்னு சொன்னது. இந்த லாக்டவுன்ல நமக்கு என்ன நடந்திருக்கு, இயற்கை பண்ணியிருக்கு, நம் பழக்க வழக்கங்கள் பாரம்பரியம் இதெல்லாம் கொஞ்சம் மாத்திருக்கு பாத்தீங்களா. பாரம்பரிய உணவு வகைகள் நிறைய கேலி கிண்டல் செய்தவர்களுக்கெல்லாம் இது என்ன என்ன உணவு இது, இதெல்லாம் போய் சாப்பிட்றீங்க, சுண்டலாம் கொழுக்கட்டையாம் இதெல்லாம் சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேலி கிண்டல் செய்தவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வீட்டில் உட்காந்து சுண்டல் கிடைச்சா போதாதா, கொழுக்கட்டை கிடைச்சா போதாதான்னு பழைய பழக்க வழக்க பாரம்பரியத்துக்கெல்லாம் மாறிட்டாங்க. இதெல்லாம் ஒரு இயற்கை பண்ற விஷயம்தான். ஆரோக்கியத்தையும் புத்தி கூர்மையையும் கொடுக்கக்கூடிய பல்லாங்குழி விளையாடுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது பாருங்க. தாயக்கட்டை விளையாடுறாங்க, எவ்வளோ இயற்கை விளையாட்டு. இந்த விளையாட்டுகள்லாம் கொண்டாந்து மறுபடியும் அவங்களுக்குள்ள புகுத்திருக்கு. உறவுகளையும் நட்புகளையும் வீடியோ கால் இன்னைக்கு இணைச்சிருக்குதுங்க. விட்டு போனவங்கெல்லாம் பிரிந்து போனவங்கெல்லாம் மீண்டும் சேர்வதற்கு அன்பு பாலம் கட்டப்பட்டிருக்கு வீடியோ கால். அதனால இணைஞ்சு பேசுறாங்க. சுற்றுப்புற சூழல் எல்லாம் பாத்தீங்கன்னா மாசு அடைந்திருந்த நிலை மாறி இப்போது தூய்மை அடைஞ்சிருச்சு இல்லையா. எங்கும் வீசி வருது காத்து, புகை மண்டலம் கிடையாது, காற்று மண்டலம் தூய்மை ஆயிடுச்சு. இதெல்லாம் இயற்கை பண்ற விஷயம் தானே. எல்லாம் உள்ளார இருக்காங்க, வண்டி வாகனம் வெளில போகலன்னு. அப்போ காற்று தூய்மை ஆயிடுச்சு,
ஒரு கடினமான சூழ்நிலைதான் புதுமையான கண்டுபிடிப்புகளுக்கு தாய் என்று சொல்வார்கள். இந்த கடினமான நாட்கள் நமக்கும் ஒரு புதியதொரு வாழ்க்கை முறையை தரும் என்பது மட்டும் உண்மை. காற்று மாசற்று சுத்தமாகத்தான் இருக்கு, ஆனா நம்ம எப்படி இருக்கோம், முகக்கவசம் அணிய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். காற்று சுத்தமா இருந்தா கூட நம்மளால அதை அனுபவிக்க முடியுதா பாத்தீங்களா? இதுதான் இயற்கை பண்ற விஷயம். இருந்தும் பக்கத்துல அனுபவிக்க முடியாம இருக்கிறது. பக்கத்திலே இலையில சாப்பாடு போட்டு வச்சிருப்பான், எல்லாம் அறுசுவை உணவு வச்சிருப்பான், ஆனா இவன் உடல்ல அத்தனை நோய் இருக்கும், சாப்பிட முடியாது, பார்க்க தான் முடியும். அது போலதான் எல்லாம் இருந்தும் நம்மால் அனுபவிக்க முடியவில்லை. சாலைகள் வெறிச்சோடி உள்ளன, காலியா கிடக்கு, ஆனால் நீண்ட தூர பயணம் போக முடியுமா அவங்களால? முடியாது, அடைக்கு உள்ளார உட்கார வச்சுட்டாங்க. அப்படிதான் மக்களின் கைகள் கழுவி கழுவி சுத்தமா வச்சிருக்கிறாங்க, ஆனா ஒருவருக்கு ஒரு கை கொடுக்க முடியுமா? முடியாது. நண்பர்களுக்கு நிறைய நேரம் இருக்கு, ஆனா ஒன்று சேர முடியாது. ஒருத்தனும் உன்னோட ஒண்ணு சேர்ந்து பேச முடியாது. சுவையாக சமைக்க தெரியும், ஆனால் யாரையும் விருந்து கழிக்க முடியுமா? முடியாது. எல்லாம் எப்படி கட்டி போட்டிருக்கு பாருங்க. ஞாயிறு நம்மளை எதிர்பார்க்க வச்சுது. ஒரு காலத்துல திங்கக்கிழமைய சுமையாக நினைச்சுது, ஆனா இப்ப எல்லா நாளும் ஒரே நாளாதான் இருக்கு. நகர மறுக்குது ஒவ்வொரு நாளும். பணம் வச்சிருப்பவங்கெல்லாம் அதை செலவழிக்க வழி இல்லாம இருக்கிறாங்க. பணம் நிறைய இருக்கு, அதை செலவழிக்க வழி இல்லாம இருக்காங்க. ஆனா ஏழை செலவுக்கு பணம் இல்லாமல் இருக்கிறான். இதான உண்மை. நேரம் இப்போ தாராளமா இருக்கு, ஆனா கனவுகள் தான் மெய்க்க வழி இல்லை. குற்றவாளி நம்மை சுற்றி இருக்கிறான், ஆனா கண்ணுக்கு தான் தெரியல. நம்மோடே வாழ்ந்து நம்மோடே இணைபிரியாமல் இருந்தவர் இம்மண்ணை விட்டு மறையும் போது கூட வழி அனுப்ப முடியவில்லை, முகத்தை கூட பார்க்க அனுமதி இல்லை. என்ன கொடுமையான சூழல் பார்த்தீங்களா? இதே இடத்துல இந்த கொடுமையான சூழல்லையும் இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும். பாகுபாடு, வசதியான பெரிய மனிதர்களுக்கு மட்டும் அடக்கம் செய்ய பாடியை தராங்க இல்லையா, இறந்த பிறகு. ஆனா ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க, வசதியற்றவர்கள், நடுநிலையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பாடி தராங்களா? இங்கேயும் பாருங்க ஏற்றத்தாழ்வு, பாகுபாடு பார்க்கிறார்கள். ஏழைக்கு ஒரு நியாயம், வசதியானவருக்கு ஒரு நியாயம், என்ன ஒரு பாகுபாடு பார்த்தீங்களா? கொடுத்தா எல்லாரும் கொடுக்கணும் இல்லையா? கொரோனாவால் இறந்தவர்கள் யாருக்குமே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா நியாயம். இங்க கூட ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் பார்த்துதான் கொடுக்குறாங்க. இப்ப இயற்கை எப்படி ஒவ்வொருத்தர்களுக்கும் கொடுக்குது பாருங்க. மகரிஷி விரும்பிய எளிமையான திருமணங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. மகரிஷி என்ன சொல்லுவாங்க, கணவன் மனைவி பெண்ணும் மாப்பிள்ள வேணும், பொண்ணோட அம்மா அப்பா வேணும், மாப்பிள்ளையோட அம்மா அப்பா வேணும், இவர்கள் சார்பா 10 பேர், இவர்கள் சார்பா 10 பேர் போதும், எளிமையா திருமணம் செய்யுங்க. இது எதுக்கு படோடாபம், எதுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்றீங்க, எளிமையா திருமணம் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்ப நடைமுறைக்கு வந்துருச்சு இல்லையா? லட்சக்கணக்கில் செலவழித்து செய்யும் திருமணங்களிலே பொருள் விரயம், உணவு விரயம். இப்போது எளிமையான திருமணங்கள் நடைபெறுவதால் மற்றவர்களுக்கு தான தர்மம் செய்யும் உதவும் மனப்பான்மை பெறுகிருச்சு. இப்ப நிறைய பேர் கல்யாணம் பண்றாங்க, ஒரு மாத உணவுப் பொருளை தானமாக தர்மமாக கொடுக்குறாங்க, ஏன்னா கல்யாண செலவு மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு. இப்ப அது போல கொடுக்குறாங்க. இப்ப மனித நேயம் வளர இந்த இயற்கை எப்படி உதவி இருக்கு பாத்தீங்களா? மனிதன் வீட்டில் அடைபட்டதால காட்டில் உலங்கள்லாம் விலங்கெல்லாம் நாட்டில் வந்து கொஞ்சி குழாவி விளையாடுது. பார்த்துருக்கீங்களா? நிறைய சிங்கம், புலி, யானை, இங்கே மான் எல்லாம் அந்த கிண்டியில் மான் ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்குதான். அப்போ அதுங்கெல்லாம் வெளில வர்றதுக்கு காரணம் யாரு? மனிதன் என்பவன் அடைபட்டதால் காட்டில் உள்ள விலங்குகள்லாம் நாட்டிற்குள் வந்து
இயற்கையோடு இயற்கையாக கொஞ்சி குழாவி விளையாடும். இந்த இயற்கை காட்சியை காண இந்த இயற்கை நமக்கு உதவி பண்ணியிருக்கு. நம்ம பார்க்க முடியுமா? சாதாரண இவ்வளோ டிராஃபிக்ல வெளில வருமா? ஒரு குடும்ப அங்கத்தினரை அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரித்து போட்டுள்ள இயற்கை அருகில் இருந்தால் அருமை தெரியாது. அவங்களோட அருமை நமக்கு தெரியாது. விலகி அவங்க பிரிஞ்சிருக்கும் போதுதான் அவங்களுடைய மதிப்பு மரியாதை இதெல்லாம் நமக்கு தெரியும். இதையும் நமக்கு அறிய வச்சிருக்கு இந்த இயற்கை இல்லையா? எவ்வளவுதான் கிட்ட இருந்து சமைச்சு போடுங்க, எவ்வளவு உதவி பண்ணுங்க, காலையிலேருந்து போனதுலேருந்து அத்தனை வேலையும் செய்வாங்க. லேடிஸ் ஜென்ஸும் இப்போ நிறைய செய்கிறாங்க, குறை சொல்ல முடியாது. அப்போ யாராக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், அவர்கள் செய்யும் உதவிகள் எதுவுமே வந்து நமக்கு பெருசாக தெரியாது. ஆனால் ஒரு வாரமோ பத்து நாளோ நம்ம பிரிந்து வெளியே செல்லும் போது தான் அவங்களுடைய மதிப்பு எல்லாமே தெரியும் நமக்கு. ஒரு வீட்டில் ஒரு கணவர் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறாங்க, கணவர் வீட்டுக்கு ஆபீஸ் கிளம்பிடுறாரு. மனைவிட்டு சொல்றாரு, நீ என்ன வேலை இங்க கிளிக்கிற, நாங்கெல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் வீட்டுல சும்மா தானே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தாங்க எனக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு சொல்றாங்க. என்ன வேலை உனக்கு? ஏதோ முடிஞ்சாச்சு, நாங்க போனதுக்கு அப்புறம் நீ சும்மா தானே உட்காந்துருக்க அப்படின்ட்டு போயிடுறாரு. சரி அப்படியே விட்டுருலான்ட்டு அந்த அம்மா அப்படியே விட்டுட்டாங்க. சாயங்காலம் வர்றாங்க. சாயங்காலம் வந்தோடனே வீட்டுக்குள்ள பாக்குறாரு, அவர் கழட்டி போட்ட அந்த ரவுண்டான கைலி அங்கேயே கிடக்கும், அவர் கழட்டி போட்ட சாக்ஸ் அங்கங்க கிடக்கும், கர்ச்சிப்பு ஒரு பக்கம் கிடக்கு, அழுக்கு துணிகள் ஒரு பக்கம் கிடக்கு, பாத்திரம் ஒரு பக்கம் குமிஞ்சு கிடக்கு, வீடு கூட்டாம குப்பையா கிடக்கு, இப்படி எல்லாம் அப்படியே அப்படியே ஸ்தம்பிச்சிருக்கு. அப்போதான் உணர்றாரு அந்த வீட்டு தலைவர், என்னம்மா ஒண்ணுமே செய்யல, இதெல்லாம் அப்படியே அப்படியே கிடக்கு, நீங்க தானே சொன்னீங்க நான் நீங்க போனதுக்கு அப்புறம் ஒண்ணுமே செய்யறதில்ல அப்படின்னு, ஒன்றும் செய்யலை அப்படிங்கிறாங்க. அப்போ உணர்த்தணும், இது நம்ம போனதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்கிறத உணர்த்தினதுக்கு அப்புறம் தான் அவங்க உணர்றாங்க. அது வரைக்கும் நம்மளுடைய அருமை தெரிவதில்லை. இறந்த உடலை வாங்க மறுக்கும் புறக்கணிக்கும் போதுதான் உண்மையான உறவு எது என்று புரிய வைக்குது இயற்கை. வாங்க மறுத்த உடலை யாரோ ஒரு மனிதன் மகனாக மருமகனாக பேரனாக போய் இறுதி மரியாதை செய்கிறான். அவனுக்கு இருக்கிற மனித நேயம் கூட உனக்கு இல்லாமல் போனது ஏனடா மனிதா இல்லையா? தானே உண்மை. இறந்த உடல்லாம் பாருங்களேன், போலீஸ்காரங்களும் இந்த சமூக ஆர்வலர்களும் இவங்கெல்லாம் தான் போய் அடக்கம் செய்கிறாங்களாம். அவங்களுக்கு இருக்கிற மனிதநேயம் கூட உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கிய ஒரு தந்தையோ தாயையோ நீ அடக்கம் செய்ய உனக்கு நீ தயாராக இல்லைன்னா நீ என்ன மனிதன் இல்லையா? இயற்கை எவ்வளோ ஒரு யாரோ மூலயமா வழி நடத்துது பார்த்தீங்களா? இப்போ மகனுடைய உண்மையான இதை தெரிய வைக்குது இந்த உலகத்தில். இந்த வைரஸ் வந்து எவ்வளோ ஒரு நமக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அத்தனையும் நமக்கு சேர்த்து கொடுத்துருச்சு. அவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு நாம ரெடியா இருக்கிறோமா? கொரோனா காலத்துல வைரஸ் சொல்லுது, ஆண்டவா உன் கோயில் வாசலே மூட செய்து விட்டேன் பார்த்தாயா, என் வலிமை எவ்வளவுன்னு பார்த்துக்க அப்படின்னு சொல்லுது. ஆண்டவன் சொல்றான், வெளியில திரியிற உனக்கு எங்க தெரிய போகுது, ஒவ்வொரு வீட்டையும் கோயிலாக மாற்றி விட்டேன் என்று அப்படின்னு சொல்லுது இல்லையா? இதுதான் உண்மை. மனிதன் சொல்றான், ஏப்ரல் 1 முதல் என்பிஆர் கணக்கெடுப்பு என்று அறிவித்தான் கடவுள். சொல் இப்போதைக்கு என்பிஆர் கிடையாது என்று அறிவித்தது யாரு? கடவுள். மனிதன் எப்போதுமே இல்லாம இப்போது 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு என அறிவித்தது அப்படின்னு மனுஷன் சொல்றான். கடவுள் சார் 1 முதல் 9 வரை ஆல் பாஸ் போயிட்டு வாங்குறார். எவ்வளவு இயற்கை மாத்துது பாருங்க. ஊதிய உயர்வு கேட்டு போராடிய மருத்துவர்கள் செவிலியர்களுக்கு தீர்ப்பு சம்பளம் போதவில்லை என்றால் வேறு வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடவுள் சொல்லிட்டு இருக்காரு பாருங்க,
மருத்துவர்கள் செவிலியர்கள் நம்மை காக்கும் மனித தெய்வங்கள் என்று சொன்னது. மேலும் அவர்களுக்கு சம்பளத்துடன் சிறப்பு ஊதியமும் அறிவித்தது. இது இயற்கை செஞ்ச வேலை. இவர் அவரை தொட்டால் தீட்டு என்பது அன்று, இப்போது எவரை தொட்டாலும் உயிருக்கு வேட்டு என்பதுதான் உண்மை இல்லையா? ஒழுக்கமே இல்லாமல் முண்டியடித்து கடைகளில் பொருட்களை வாங்க அடிச்சுட்டு போவாங்க, வரிசையில நின்றுகிட்டே இருப்பாங்க, ஆனா சட்டையே பண்ண மாட்டாங்க. ஒழுக்கம் மீறி இடுக்கல பூந்து போய் முன்னாடி வாங்குவாங்க. ஆனா இப்போ இயற்கை என்ன பண்ணிடுச்சு, 1 மீட்டர் இடைவெளியில வட்டத்துக்குள்ள நில்லுடான்னு சொல்லிடுச்சு. இதுதான் இயற்கை. கைகுலுக்கி ஹலோ சொன்னது கலாச்சாரம் அன்று, கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொல்லும் கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்தது இன்று இல்லையா? பொது இடங்களில் எச்சி துப்பக்கூடாது இல்லையா? எச்சி துப்பியது அன்று. பொது இடங்களில் வாயே திறக்காம நில்லடான்னு மாஸ்க் போட வச்சது இன்னைக்கு. வாயே திறக்காதான்னு மாஸ்கை போட வச்சிருச்சு. செல்வாக்கை காட்ட கோடிக்கணக்கில் செலவு செய்து கல்யாணம் செய்தது அன்று, 20 பேருக்கு மேல கல்யாணமே வரக்கூடாதுன்னு எளிமைப்படுத்தி வச்ச சொல்லி கொடுத்தது இன்று, செத்தால் 1000 பேர் வர வேண்டும் என்று நினைத்தது அன்று, செத்தால் தூக்கி செல்ல 4 பேர் போதும் என்று சொல்லி கொடுத்தது இயற்கை இன்று. கோவிலுக்கு செல்லாதவெல்லாம் பாவின்னு சொன்னான் அன்னைக்கு, கோவிலுக்கு செல்பவருக்கு அடி உதை என்றார்கள் இன்று இல்லையா? இதுதானே உண்மை. எவ்வளவு இயற்கை நமக்கு என்னென்ன பாடங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இறுதியாக ஒன்றை கூறி நிறைவு செய்வோம். இந்த வைரஸ் பெண்களின் மதிப்பையும் ஆண்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அவர்களின் உழைப்பு எவ்வளவு முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை உணர்த்தி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் பிள்ளைகளுக்கும் சுற்றத்தாருக்கும் உறவினர்களுக்கும் பெண்ணின் மதிப்பை உணர வச்சிருக்கு. நிறைய இப்போ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. லேடிஸ்க்கு வீட்டில் ஆண்களும் சேர்ந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அதே டயத்தில் பெண்களுக்கு ஓவர்லோட் ஆயிடுச்சு. எல்லாரும் வீட்டில் இருக்கிறதுனால எல்லாரும் வெளில போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. இப்போ எல்லாரும் வீட்லயே இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஓவர்லோட் ஆனதுனால மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் சிலர். சிலர் உடல் மெலிந்து இருக்கிறார்கள். சிலர் வெளியில நடை இல்லாம இருக்கிறதுனால சிலர் வருத்தும் இருக்கிறார்கள். இரண்டுமே நடந்திருக்கு இல்லையா? அப்போ உழைப்பு எவ்வளவு முக்கியம் வைக்கிறதுங்கிறத நம்ம உணரணும். குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே. குறைகளுக்கு காரணம் பழைய சமுதாயம்தான். சமுதாயம் சீர்குலைவுக்கு மனிதன் செய்யும் செயல்களே காரணமாகிறது. அந்த செயலுக்கு தகுந்த விளைவாக இயற்கை இவ்வாறு ஒரு விளையாட்டை அவ்வப்போது நமக்கு அளித்து புத்தியை கொடுக்குது பார்த்தீங்களா? அதனால தான் நாம் எப்போதுமே செயலுக்கு தகுந்த விளைவு உண்டு என்பதை உணர்ந்து நல்ல செயல்களை செய்யணும். நல்லதையே செய்யணும், நல்லதையே காணணும், நல்லதையே எண்ணுவோம். நம்முடைய எண்ணம் சொல் செயல் என்ற இந்த முத்தொழில்களால் மற்றவருக்கு நன்மை பயக்கும் வகையில் இருந்தால்தான் விளைவு நன்மையாக இருக்கும், நமக்கு இயற்கை கொடுக்கும். இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்க முடியும். இந்த இயற்கைக்கு நாம எந்த இதுலயும் வந்து செயல் ஒரு செயல் செய்தா இருக்கும் விளைவு உண்டு என்பதை ஒவ்வொரு மனிதனும் உணரும் பொழுதுதான் நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் நல்லதாகும். நல்ல எண்ணம், நல்ல சொல், நல்ல செயல், இந்த மூணையும் நம்ம கடைபிடிச்சாலே போதும். எந்த இடத்துலையும் நமக்கு பாவம் வராமல் விளைவு நன்மையாக இருக்கும் வகையில் இருக்கும் என்று கூறி உலமக்கள் அனைவரும் பூரண குணம் பெற்று வாழ வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த கூகுள் இணைப்பில் இணைந்து செவிமெடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்து கொண்டு இந்த வாய்ப்பினை அளித்த இறையருளுக்கும் குருவருளுக்கும் மன்ற மண்டல பொறுப்பாளர்களுக்கும் திருவள்ளூர் மண்டல பொறுப்பாளர்களுக்கும் நன்றிதனை தெரிவித்து கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.